தேனி வளர்ப்பு குறைந்த முதலீட்டில் மேற்கொள்ளக்கூடிய சிறந்த வேளாண் உபத்தொழிலாக வளர்ந்து வருகிறது மத்திய மாநில வேளாண் துறைகள் வேளாண் உப தொழில்களில் அதிக கவனம் செலுத்தி வரும் நிலையில் விவசாயிகள் மானிய உதவிகளுடன் எளிதில் தேனி வளர்ப்பில் ஈடுபட முடிகிறது மேலும் தேனி வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் தேனி வளர்ப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் பூச்சியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி ஏ விஜயசாந்தி அவர்கள் தரும் தகவல்கள் ஸோ இந்த தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய இனங்கள் இருக்குது நம்ம ஆசிய கண்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை தேன் மற்றும் வந்து இந்திய தேனீக்கள் அதுக்கப்புறமா வந்து கொசு தேனின்னு சொல்லுவோம் இது வந்து பரவலாக இருக்குது ஆனால் மலை தேனீக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நிறைய தேன் நமக்கு கொடுத்தாலுமே அதை வந்து நம்ம வந்து வளர்க்க முடியாது விவசாயிகளோ நம்மளோ வந்து ஒரு இட ஒரு கூட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க முடியாது அது ஓப்பனாக வெளியில தான் அவங்களுக்கு வெளிப்புறத்தில் தான் இருக்கும் அது பெரிய பெரிய மரங்கள்லேயும் இதுலேயும் தான் இருக்கும் அதை நம்ம வளர்க்க முடியாது அது ரொம்ப வந்து ஆபத்தானதும் கூட அதனால் நம்ம விஞ்ஞானிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே இருட்டில் வாழக்கூடிய நம்ம இந்திய தேனியை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற முறையை வந்து கரெக்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம வந்து குறைந்த செலவில் நம்ம வந்து தேனீக்களை நம்ம எடுக்கலாம் இப்போது அந்த தேனீக்கள் எப்படி வந்து அது வாழக்கூடியது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வீடுகளில் இருக்கிற மாதிரியே பணியை வந்து பங்கீடு செய்து கொடுக்கறதுக்கு மூணு வகையான சாதிகள் அதில் எங்கள் வ வகைகள்னு சொல்லலாம் ஒரே காலனியில் ஒரே இதில் இருக்கும் அது வந்து வந்து ஒன் ஒன்று வந்து ராணி தேனி இரண்டாவது ஆண் தேனி மூணாவது வந்து பனி தேனீக்கள் ஒரு ஹைவில் பார்த்தீங்கன்னா பெண் தேனி அதாவது முட்டை இடும் தேனி வந்து உங்களுக்கு வந்து ராணி தேனி தான் அது ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அதுக்கு மேலே அது வளர விடாது அது வந்து கிட்டத்தட்ட இரண்டுலேருந்து மூன்று வருடங்கள் வரைக்கும் இருக்கும் இரண்டாயிரம் முட்டைகள் ஒரு நாளைக்கு இடக்கூடிய தன்மை உடையது ஆண் தேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கில் இருக்கும் அதோடைய வேலை வந்து உங்களுக்கு அது கொட்டாது அதோடைய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இனப்பருக்கத்துக்கும் அதே மாதிரி காலனியை மெயின்டைன் பண்ணி இது பண்ணுறதுக்கும் அது இருக்கும் பனித்தேனிகள் தான் முக்கியமான வேலைகளை செய்யும் இரண்டு தான் பிரிச்சுக்கும் ஹவுஸ் ஹோல்டு அதாவது உள்ள வேலை பண்ணுறது முதல் மூன்று வாரங்கள் அடுத்த இரண்டு வாரங்கள் வெளியில் போய் தேனையும் மகரந்தத்தையும் எடுத்து வர்றதுக்கு உண்டானவாறு அது மாதிரி அது பிரித்து எடுத்துக்கும் அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் இருக்கும் ஒரு இதில் ஆயிரக்கணக்கில் இந்த தே ராணி தேனி வந்து ஒரு குவீன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ராணி தேனியினுடைய ஒரு கெமிக்கலை அது அது எல்லாமே அந்த ராணி தேனி பக்கத்தில் தான் இருக்கும் ஒரு கூட்டுல இருந்து இன்னொரு கூட்டுக்கு அது போகாது அந்த ராணி தேனி இருக்கிற கூட்டிலே தான் இருக்கும் இப்போ நம்ம எந்த இடத்துல வைக்கலாம் இடம் தேர்வு எப்படி செய்யலாம் முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ இந்த சாலையில் மெயினாக அந்த இதில் வந்து வண்டிகள்லாம் போகிற இடக்கு அந்த பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நூறு மீட்டர் தள்ளி தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வைக்கணும் அதே மாதிரி பள்ளிகள் வீடுகள் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் தள்ளி அந்த மாதிரி இடத்துல வைக்கணும் ஃபஸ்ட்டு இடத்தேர்வு இரண்டாவது சமதளமாக இருக்கணும் ரொம்ப ஈரத்தன்மை வாய்ந்த இடமா இருக்கக்கூடாது அதுவும் ரொம்ப அதுக்கு க இதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரடியாக மலையோ நிறைய உங்களுக்கு காத்தடிக்கும் இடத்துலையோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது வச்சால் அதுக்குண்டான தடுப்புகளை நீங்கள் வைக்கணும் இந்த மாதிரி ஷீட்ஸ் மேலே போட்டுட்டு அதுக்கு வந்து இது பண்ணிடணும் மரங்களுக்கு கீழே நீங்கள் வைக்கலாம் இப்போ மொட்டை மாடியில் கிச்சன் கார்டன்லலாம் வைக்கிறாங்க அப்படி வந்தால் நீங்கள் வந்து செயற்கையான வழிமுறைகளில் அதை ஷீட் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஏன்னா என்ட்ரன்ஸில் அது என்ட்ரு உள்ளே வரும்பொழுது வாயில் உள்ளே வரும்பொழுது அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது இடைவெளியில் இருக்கக்கூடாது ஸோ இது வந்து இடத்தேர்வு இன்னொன்று தண்ணீர் அதுக்கு வந்து தண்ணீர் கண்டிப்பாக தேவைப்படும் தண்ணீர் நீங்கள் வந்து இயற்கையாகவே பக்கத்தில் ஓடிட்டு ஓடைகள் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை வயல்வெளிகளெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இடங்கள்ல வீடுகளில் இல்லாட்டினா நீங்கள் வந்து இதில் வைக்கும்பொழுது இப்போ வ பொழுது நீங்கள் வந்து கீழே தனியாக ஒரு இதில் வந்து தண்ணியை நீங்கள் தனியாக அதுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தைய விட முக்கியம் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து மகரந்தமும் தேனும் தேவை கண்டிப்பாக பூக்கள் தேவை இல்லையா ஸோ அதெல்லாம் எந்தெந்த வகையான இது இருந்துச்சுன்னா அந்த இடத்த தேர்வு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ம மகரந்தம் மட்டும் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புங்கம் இந்த வேம்பு இந்த மாதிரி இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புங்க மரம் வே வேம்பு மரம் புளிய மரம் இதில் இருந்து பூக்கள்லேருந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு மகரந்தம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தேன் கிடைக்கிறது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நம்ம பயிர் வகைகள் தான் சோளம் மக்காச்சோளம் இந்த மாதிரி பருத்தி இந்த மாதிரி இதுலேருந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் தேன் கிடைக்கும் இது ரெண்டுமே கிடைக்கக்கூடிய மரங்களும் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் முருங்கையில் வந்து உங்களுக்கு வந்து மகரந்தம் கிடைக்கும் இதில் மாமரம் அதுக்கப்புறமா இது வாழை மரம் இதில் இருந்தால் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ வந்து இது நிறைய வந்து அயல் மகரந்த இதுக்கு சேர்க்க செஞ்சு நமக்கு நிறைய வந்து இது கொடுக்கறது வந்து எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியகாந்தி மலரில் நிறையா கிடைக்கும் அதே மாதிரி இந்த பயிர் வகையில் எள்ளு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ரப்பரில் கிடைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு சீசனில் பூக்கக்கூடிய தரங்கள்லேருந்து கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு வாழ்வியல் முறையோடு சேர்ந்து இந்த இதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு அறைகளாக இருக்குங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளோர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தரைத்தலம் தரையில் ஒரு ஃப ஒரு இது இருக்கும் அந்த தரையில் பார்த்தீங்க அதோடைய டைமென்ஷன் அதாவது அதோடைய அளவு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கணும் உங்களுக்கு வந்து பதினாலுக்கு நாலு இன்ச் அப்படிங்கிற இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கீழே தரைத்தலம் இருக்கும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த கு முட்டைகளும் புழுக்களும் வைக்கிற அறை இருக்கும் அதோடய வளர்ப்பு அறைன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து ப்ரூட் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அறையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏழு ஃப்ரேம் இருக்கும் உள்ளே எப்போயுமே பெயிண்ட் அடிக்கக்கூடாது அந்த ஏழு ஃப்ரேம் இருக்கும் இந்த ப்ரூட் சேம்பர் இல்லாட்டின்னா அந்த வளர்ப்பு அறையுடைய டைம் அளவு முறை பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஒன்பதுக்கு எட்டுக்கு ஆறு அப்படிங்கிறதுல இருக்கும் உள்ளேயும் அதே மாதிரி ஃப்ரேமு ஏழு ஃப்ரேம் கொடுக்கணும் நம்ம அப்போ தான் அதில் வந்து அது வந்து மெழுக வச்சு அது வந்து தன்னுடைய கூட்ட கட்டும் அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேன் அறை இல்லாட்டி தேன் வைக்கும் வரை ஆங்கிலத்தில் வந்து சூப்பர் சேம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஃப்ரேமை நம்ம வந்து கொடுக்கணும் ஆனால் அதில் உயரம் மட்டும் கம்மி அதே டைமென்ஷனில் அதே அளவு எப்படி வளர்ப்பறை இருக்கோ அதே அளவு தான் இருக்கும் ஆனால் உயரம் மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் சரிங்களா இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு டாப் கவர் அதாவது மேலே மூடுற கவர் அதுக்கு ஒரு வெண்டிலேஷனில் ஒரு ஓட்டை இருக்கும் அது வே காற்று இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது இருக்கும் நடுவில் ஒரு ஷீட்டும் நம்ம கொடுக்கலாம் அப்போ தான் அது வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஷீட்டும் கொடுக்கலாம் ஸோ மெயினாக இந்த நாலு நாலுது தாங்க தரைத்தலம் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து ப்ரூட் சேம்பர் அல்லது வளர்ப்பு அறை அதில் தேன் வைக்காது வெறும் முட்டையும் புழுக்களும் மட்டும் தான் வைக்கும் அதுக்கு மேலே வந்து தேனை சேர்த்து வைக்கிற இடம் அதனால் அது தேன் அறை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதுலேருந்து தான் நம்ம தேனை எடுக்கணும் ஸோ குறைந்தது முதல் தடவை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேமோடு வைக்கும்பொழுது ஒரு ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து மேலே தேன் அறையில் வந்து தேன் கட்ட ஆரம்பிச்சிரும் தேனை உள்ளே கட்டி மு வச்ச உடனே மேலே மெழுக வச்சு அது மூடிரும் ஸோ அப்போ மூடும் பொழுது தான் நமக்கு தெரியும் அது வந்து உள்ளே தேன் ஃபுல்லாக இருக்குது அப்படி எடுக்கும்போதே அது வெயிட் இருக்கும் உங்களுக்கு ஸோ அத்தனை ஏழு ஃப்ரேமும் நீங்கள் இது பண்ணும்போது குறைந்தது உங்களுக்கு வந்து ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் வந்து தேன் வந்து உங்களுக்கு ஆறு மாதத்தில் முதல் தடவையாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இது பண்ணலாம் அப்போ எடுக்கும்பொழுது உங்களை கொட்டிடும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அதுக்கு சில உபகரணங்கள் உங்களை தலையில் போட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு நெட்டு மாதிரி ஒன்று இருக்கும் இந்த பீ வெயிலுன்னு சொல்லுவோம் அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா அவங்க முகத்தில் மென்மையான இடங்களில் கண்ணில் இந்த மாதிரி இடத்துல தான் அது கொட்டும் ஸோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் கையில் ஒரு க்ளவுஸ் மாட்டிக்கலாம் இல்லை ஃபுல் அண்ட் ஷர்ட் ஷர்ட் அந்த மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் அடுத்ததாக அப்படி பார்த்தீங்கன்னா அதை சாந்தப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்மோக்கர்னு சொல்லுவோம் புகை இது பண்ணுறது அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் புகை இதை போட்டுட்டு தென்னங்கி தான் போ நாரை போட்டு இது பண்ணோம்னா அது புகை வரும் ஸோ லேசாக அதை புகையை ரொம்ப விடக்கூடாது விடும் பொழுது அது வந்து கொஞ்சம் சாந்தமாயிடும் சாந்தம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த மேலே இருக்கிற தேனறையில் இருக்கிற அந்த ஃப்ரேமை எடுத்து ஒரு ப்ர ப்ரெஷ்ஷை வச்சு அதை தேனெல்லாம் தள்ளி தேனீக்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கத்தி அதை கத்தியை கொஞ்சம் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அந்த கத்தி மேலே இருக்கிற அந்த மெழுகை வந்து லேஸாக நீங்கள் சீவி எடுத்துடணும் எடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்டர் அதாவது தேன் எடுக்கும் ஒரு ட்ரம் ஒன்று இருக்குதுங்க கையிலே சுற்றி எடுக்கலாம் ரொம்ப ஈஸியான முறை தான் அது அதில் நாலு அறைகள் இருக்கும் இந்த நாலு ஃப்ரேமை அதில் வச்சுட்டு மேலே இருக்கிற மெழுகை எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த ஃப்ரேமை வச்சுட்டு நீங்கள் அதை சுற்றும் பொழுது உங்களுக்கு அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம் அப்படி வரும்பொழுது தேன் மட்டும் அந்த அடையிலேருந்து வெளியே வந்துடும் அந்த அடை வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது திருப்பி அந்த அடையை வந்து நீங்கள் ஃப்ரேமோட மேலே வைக்கும் பொழுது என்னாகும்னா அடுத்த தடவை அதுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் திருப்பி மெழுகுலேருந்து அது கட்டாமல் திருப்பி அதுலேயே வந்து உங்களுக்கு தேனை வச்சு சீக்கிரத்துலேயே ஒரு மூணு மாதத்துலேயே அடுத்த அறுவடையை நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து மைக்ரேட்டரி பீ கீப்பிங்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வாங்கி ஒரு இடத்துல வைக்கிறது வச்சுட்டு விட்டுருவோம் இது இல்லாம வந்து நீங்கள் தேன் அந்த பெட்டிக்க தேனி பெட்டிக்கலைன்னா மூத்துக்கணக்கான பெட்டிகளை எடுத்துட்டு எங்க போவாங்க அப்படின்னா ரப்பர் தோட்டத்துல எப்போ பூக்குமோ அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஜனவரிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரப்பர் பூக்கள் இது அந்த இடத்துல கொண்டு போய் நூற்ற கணக்கான இதில் வந்து இந்த மைக்ரேட்டரி பீக்கி இப்ப சொல்கிறவங்க வச்சுருவாங்க வச்சுட்டு வந்துடுவாங்க அவ்வளவுதான் ஸோ அந்த இதில் வந்து அது வந்து தேன் வச்சிரும் ஸோ அவங்க வந்து ஒரு இது பண்ணிப்பாங்க அந்த விவசாயியோட வந்து ஒரு டீல் வச்சுட்டு அது வந்து ரெண்டல் பேசிஸில் அவங்க எடுத்துப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஆந்திரா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல் எள்ளு வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் போடுவாங்க அந்த நேரத்துலையும் கொண்டு போய் வச்சு அதில் உண்டான இதை எடுத்து வாங்க தமிழ்நாட்டில் வந்து முந்திரி இந்த புங்கம் மரம் இந்த யூக்கலிப்டஸ் மரம் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அங்கே பூக்குற காலத்தை வச்சு அவங்க எடுத்துப்பாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் எடுத்துட்டிங்கன்னா சுந்தர்பன்ஸில் காடுகளில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் காடுகளில் இந்த மாதிரி இடத்துலையுமே கொண்டு போய் வச்சு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ செலவாகும் அதுதான் மெயினாக எல்லாரும் கேட்க வேண்டியது இப்போ ஒரு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனீக்களோட சேர்த்து இரண்டாயிரத்து ஐநூறுரூபாலேருந்து கிடைக்குது இரண்டாயிரத்து ஐநூறு ஒருத்தர் மூவாயிரம் அந்த மாதிரி இரண்டாயிரத்து ஐநூறுக்கே நீங்கள் ஸ்டாண்டோட சேர்ந்து நீங்கள் வாங்கலாம் ஸோ இரண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு ஒரு பத்து பெட்டி நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வீல் இதெல்லாம் வந்து நூறு இரநூறுலையே உங்களுக்கு கிடைக்கும் ஸ்மோக்கர்லாம் வந்து நீங்கள் கையிலேயே கூட இதுலேயே கூட போட்டுக்கலாம் நீங்கள் வாங்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருபத்தைந்தாயிரம் கொடுத்து ஒரு வந்து ஒரு பத்து பெட்டி அப்படி வாங்கினீங்கன்னா முதல் வருடத்திலேயே வந்து உங்களுக்கு குறைந்தது இரண்டு கிலோன்னு கூட வச்சுக்கலாம் இரண்டு கிலோலேருந்து ஒரு மூணு கிலோ கிடைக்கிது அப்படின்னா இரண்டு அறுவடை அறுவடையில் ஒரு கிலோ இப்போ பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு போகுது மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி ஏ விஜயசாந்தி அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு மூன்று மூன்று ஒன்று இரண்டு ஆறு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்